ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி பார்ட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோ டே தேர்ட்டி நைன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்புறம் மறக்காம அந்த பெல் அக்கௌனை கிளிக் பண்ணி ஆல் நம்ம வச்சுக்கிறோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சண்டை ஒன்று வந்துச்சு ஏன்னாக்கா வந்து அதாவது நேற்று எபிசோடில் வந்து சோமு அப்புறம் ரம்யா அப்புறம் கேப்ரியெல்லாம் மூணு பேர் சேர்ந்து அந்த பத்திரத்தை திருடி வைப்பாங்கல்ல அந்த விஷயத்த வந்து பாலாஜி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு ஸோ பாலாஜி கண்டுபிடிச்சா என்ன பண்ணாக்கா வந்து பாலாஜி அந்த பத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேக் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பேக்கு எடுத்து திருப்பி அந்த பெட்டுக்கு கீழே திருப்பி வச்சுட்டு போயிடுவார் ஸோ பாலாஜி வந்து இந்த பிளாஸ்டிக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து திருப்பி வந்து பிளாஸ்டிக்கில் அந்த கவர் வந்து எடுத்து அந்த பெட்டுக்கில் வைப்பார்ல அதை வந்து கேபிளால் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்களோட டீம்கிட்ட வந்து ஒன்றே சொல்லி இந்த மாதிரி பாலாஜி கன்ஃபார்மாக எடுத்தார் ஸோ நம்மக்கிட்ட ப நம்ம உள்ள நம்மக்கிட்ட உள்ள பத்திரம் தான் இந்த இவர் பாலாஜி எடுத்தாரு அப்படின்னு வந்து அவங்க டீம்ட்ட சொல்லிட்டாங்க ஏன்னா பாலா ஏன்னா கேபிளில் படுத்து பெட்டில் தான் படுத்து கிடப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி தான் பாலாஜி அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவார் அந்த இது பத்திரத்தை ஸோ பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கவரை திருப்பி பெடிக்கலை வச்சுட்டு பாலிஜி போயிடுவார் ஓ இந்த விஷயத்தான் வந்து கேபில பார்த்தாங்கள்ல ஸோ பார்த்தோன்னே எல்லாத்தையும் அவங்க குரூப்பிட்ட மட்டும் தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் மொத்தம் வீட்டுக்கே தெரிஞ்சிடும் ஸோ தெரிஞ்சோடனே எல்லோரும் கேட்குறாங்க பாலச்சிட்ட எங்கே பத்திரத்தை ஒழிச்சு வச்சுருக்கேங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதோடு எல்லா எல்லோரும் கேட்குறாங்க பாலஜிகிட்ட எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேங்க பத்திரத்தை எங்கே வச்சுருக்கேங்க கேட்டோடனே ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து கேப்ரியலா ஒரு வார்த்தை ஒன்று கேட்குறாங்க பாலாஜி என்னன்னாக்கா வந்து பாலாஜி நீங்கள் ஆனஸ்தான் இருந்தீங்கன்னா எங்கே வச்சுருக்க எங்கே அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு பாலாஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரம்யாவும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க சொல்லுங்கள் பாலாஜி சொல்லுங்கள் பாலாஜின்ட்டோன்னே பாலாஜி ஒரு டைம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடு டென்ஷன் ஆகிட்டு பாலாஜி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யார் முதல்ல அது அந்த பத்திரத்தை எடுத்து யார் பெட்டு வச்சாங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் பத்திரத்தை எங்கே வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பாலாஜி ஒரு டீலிங் பேசுவார் ஸோ பாலாஜி இந்த மாதிரி சொன்னோன்னா யாரும் தெரிஞ்சு போச்சு ஆஹா பாலாஜி சேர்ந்து பத்திரத்தை வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒருத்தராக கிளம்பிட்டாங்க கிளம்பி போனோன்னே அப்புறம் இது ஒரு பெரிய பெரிய சண்டை கூட இப்போ நடக்கலை ஸோ சும்மா பேசி கேட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் பாலாஜி வெளியே போயிருவார் பாலாஜி கூடிய சிவானியும் சுஜித் பின்னாடி கே பின்னாடியே வருவாங்க அப்போது சுஜித்ரா டக்குன்னு பாலாஜி என்ன சொல்லுவாங்கன்னா பாலாஜியும் உடனே வந்து டிஸ்ஆனஸ்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கு ஒரு குண்டை போட்டிருவாங்க உண்மையிலேயே கைபில்லா கேட்டது இந்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஆனஸ்டாக இருந்தால் சொல்லு பாலாஜி அப்படின் அப்படின்னு தான் கைபிர்லா சொல்லுவாங்க ஆனால் ஆனால் சிவானி என்ன சொல்லிட்டாங்கன்னா பாலாஜிட்ட அப்படியே தோசையை மாற்றி உன டிஸ்ஆனஸ்ட்னு சொல்லிட்டாங்க பாலாஜி என்ன பாலாஜி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏற்றி விட்டுருவாங்க ஏற்றி விட்டுட்டு சுசித்ரத்தை கன்ஃபர்மேஷன் வரை கேட்பாங்க சுசித்ரா நான் கரெக்டாக பேசுகிறேன்னா நான் நான் சொல்கிறது கரெக்டாக என்ன இதுக்கு மனசில் சுசித்ரா ஆமாம் ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஏதோ ஒரு பாலாஜிக்கு மண்டைக்கு ஏறிடும் சரியான கட்டுப்பாகிட்டு வீட்டுக்குள்ளே நேரம் உள்ள வந்து என்ன கேபிட்றலாம் என்ன டிஸ்ஆடர்னு சொல்லாமல் அப்படியா அப்படின்னு கேட்பார் ஸோ பாலாஜி இந்த மாதிரி கேபிலேட்டாக கேட்டோன்னே அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இந்த இதுக்கடையில் இந்த பிரச்சனையில் இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சுசித்ரா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அது என்ன பாலாஜினை மட்டும் எல்லோரும் உடனே டிஸ்ஆனர்ஸ்னு சொல்லிட்டீங்க ஏன் பாலாஜி மட்டும் அந்த டிஸ்ஆனர்ஸ்னு பேர் தரீங்க அப்படின்னு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறாங்க சுசித்ரா ஒரு பக்கம் நின்று இதுக்கில் சிவாணிக்கும் கேப்ரிலாக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய சண்டை நடக்குது ஏற்கனவே கேப்ரிலா வந்து சிவாணி மேலே ஒரு ப கடுப்பில் இருக்காங்க என்னாக்கா வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பாலாஜியை கொஞ்சம் விரும்புனது வந்து கேப்ரிலா தான் அது ஓப்பனாகவே பாலாஜிஸை வந்து கேப்ரிலா சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாலாஜி ஷிவானிக்கிட்ட நிற்க மாதிரி இருந்தாலும் கேபிரிலாக்கு ஒரு கடுப்பாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கடுப்பு இந்த டைம் வந்து வெடிச்சிருச்சு அதோட என்னன்னா வந்து கேபிரலா கொஞ்சம் என்னது கேப்ரியல் வந்து பாலேஜ் தான் பேசியிருப்பாங்க இடையில சிவானி வந்து பூந்து பேசுவாங்கல்ல கேப்ரியலுக்கு செம்ம கடுப்பாயிட்டு நீ ஏன் வந்து இடையில வந்து பேசுகிறேன் நான் பாலேஜில் பேசிக்கிருக்கேன் நீ வந்து பேசாத என்கிட்ட அப்படின்னு சிவானிட்ட வந்து கேப்ரிலா சொல்லுவாங்க அதுக்கு சிவானி சொல்லுவாங்க ஏ எதுக்கு இப்போ நீ ச எது சவுண்டாக பேசுகிறேன் சவுண்டாக பேசுகிறேன் நானும் சவுண்டாக பேசுகிறேன் அப்படின்னு சிவானி சொல்லுவாங்க ஸோ இதுக்கடையில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஸோ இந்த சண்டே சண்டேயில் வந்து க்ள கேப் எல்லாம் கிளியராக சொல்லிடுறாங்க நான் வந்து உன்ன டிஸ்ஓனர்ஸ்னால் சொல்லலை நான் வந்து ஓனர்ஸாக இருந்தால் நீ சொல்லிடு அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் வேறு எதுவும் சொல்லலை இந்த சிவானி தான் உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளியராக சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருது அதோட எல்லாம் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பாலாஜி சிவானி சுசித்ரா வந்து மூணு பேர் வெளியே போயிடுவாங்க அனிதா அனிதாவும் கூட நிற்பாங்க ஸோ இவங்க மூணு பேர் உட்காந்துருப்பாங்க பாலாஜி சிவானி சுசித்ரால உட்காந்துருப்பாங்க அனிதா வந்து நின் நின்றுக்கு இருப்பாங்க அப்போ வந்து சுசித்ரா மறுபடியும் சொல்லுவாங்க என்னன்னா அது எப்படி வந்து பாலாஜி டிஸ்ஆர்னர்ஸுன்னு சொல்லலாம் ஏன் இந்த பாலாஜி மட்டும் எல்லோரும் எப்பவுமே டிஸ்ஆர்னர்ஸ்னு சொல்கிறாங்க ஏன் பாலாஜி மட்டும் இந்த மாதிரியே லேபர் பண்ணுறாங்க அப்படின்னு திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டே இருந்து ஏற்கனவே கடுப்பாக இருக்கிற பாலாஜியை மேல் மேலே உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பாலாஜி வந்து அனிதாத்த வந்து பேசிக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இது கடை இந்த மாதிரி திருப்பி திருப்பி இதே சொன்னோன்னே எப்படி நீங்கள் பாலாஜி டிஸ்ஆனஸ்ட்ன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு இதே சொல்லியிருந்தோம் பாலாஜி கடுப்பாக சுசித்ரா சும்மா இருக்குது சுசித்ரா அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவார் கத்தி விட்டுவோன்னு தான் சுசித்ரா கொஞ்சம் ஆஃப் ஆவாங்க அதுக்கப்புறம் சமீதா வந்து பாலாஜிக்கு அட்வைஸ் பண்ணாங்க என்னக்கா வந்து சுசித்ரா தான் உன்னை வந்து ஏற்றி விட்டுறாங்க அவங்க சொல்கிற கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நிஜமாகவே இந்த சீனில் இந்த பாலாஜியை ஏற்றி விட்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து சிவானி தான் சிவானி தான் இப்போ முதல்ல முதல் இல்லை ஒன்று சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு பாலாஜி சொன்னது சிவானி தான் ஆனால் இது சமீதாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியல இல்லை தெரிஞ்சே தான் சிவானியை தப்பு சொல்ல மாட்டேறாங்களான்னு தெரியல ஏன்னா சிவானி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்களா ஷே சுஜித்ரா கூட தான் அவங்க அவ்வளோ இல்லை ஸோ அதனால் அப்படி சொன்னாங்களா இல்லை நெக்ஸ்ட் பாய் அவங்களுக்கு தெரியாத என்னன்னு தெரியல ஆனால் இப்படி தான் சொன்னாங்க ஷே சுஜித்ரா தான் உன்னை ஏற்றி இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இன்னும் சிறப்புனால் சிவானி வந்து வெளியில் மட்டும் தான் சொன்னாங்க பாலாஜி கிட்ட உன சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாலாஜி உள்ளே வந்திருக்கறோம் சிவானி வந்து கேப் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சுஜித்ரா தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எப்படி நீங்கள் பாலசி டிஸ்ஆடர்ஸ் சொல்லலாம் எப்படி நீங்கள் பாலசி டிஸ்ஆனர் சொல்லலாம் கவுன் பண்ணி ஒரு படத்தை சொல்லுவார்ல எவனாக இருந்தாலும் வெட்டுவோம் எவனாக இருந்தாலும் வெட்டுவான்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால தான் என்னமோ தெரில சயுக்தா வந்து பாலஜிட்ட வந்து சுஜித்ரா பேச பேசுகிறத நீ வந்து கே காதில் வாங்கிக்காத அப்படிங்கிற மாதிரி சயுக்தா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பாலசிக்கு ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இதுக்கு இடையில சோமு வந்து நிறைய இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா ஒரு இடத்துல வந்து என்னென்னா எல்லோரும் வெத்தலை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தரம் இப்போ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சோம் சோமு பேசுவார் அப்போ சோமு பேசுகிறப்போ வெத்தலை போட்டு என்னோடய நாக்கு செவந்துருக்கான்னு இல்லை வெத்தலை போட்டு செவந்திருக்கான் அப்படின்னு கேட்பார் செவந்திருக்கான்னு கேட்டோன்னே என் நாக்கு நினைச்சேன்னா இல்லை ரம்யா பண்ணியோட மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அந்த டைம் இது எல்லாம் எல்லாம் சிரிப்பாங்க அப்போது அதுக்கப்புறம் ரம்யா பண்ணியை திருப்பி சொல்லுவாங்க இவருக்கு வந்து சோமுக்கு வந்து எண்ணெயை பாதுகத் தெரியல பத்திரத்தையும் பாதுக தெ அப்படிங்கிற மாதிரி திருப்பி கவுண்டர் அடிச்சு விட்ருவாங்க சோமுக்கு ஸோ அந்த இடம்லாம் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஸோ சோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராது ஸோ இப்படியே அவர் போனான்னா கண்டிப்பாக அவங்களும் அவரும் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஆன இருப்பார் ஸோ பார்க்கலாம் ஆ அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் கேபிரியலை பற்றி சொல்லி ஆகணும் கேப்ரியல் இன்னைக்கு வந்து சண்டை போட்டுறப்போ ஒரு செம்மையாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வச்சாங்க அவங்க ஒருத்த ஆள் சொல்லப்போனால் பாலாஜி ஷிவானி ரெண்டு பேரையும் சமாரிச்சாங்க அளவுக்கு செமையாக பேசினாங்க இது கேட்டால் சனம் வேறு வந்து என்னமோ கேபிரலாக்கு செ சொல்ல வந்தாங்க உடனே கேப்ரியலா உடனே சனம் என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையில் இருந்தீங்க நானே எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சனம் பற்றி விட்டுருவாங்க ஸோ செம்யா பேசுகிறாங்க கேபிரியல் இன்றைக்கி ஸோ உண்மையிலே கேப்ரெலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணாங்க தான் சொல்லணும் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பிக்பாஸ் நடந்துச்சு அப்புறம் கடைசியாக ஸ்வீட்லாம் பண்ணாஸ் பண்ணியிருந்தாங்க தீபாவளி ஸ்வீட்டு ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதான் இன்றைக்கி பிக்பாஸ் ஸ்வீட்லாம் நடந்துச்சு ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பாலாஜி கேப்ரிலாக் இவங்களுக்கு வந்து நடுவில் வந்து பிரச்சனை இல்லை யார் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி சிவானி சுசித்தரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதில் கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி அந்த பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்ம போட்டு எல்லா வீடியூஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ சந்திப்போம் இது உங்கள் பப்ஜி பார்ட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்